அவ்வளவு செஞ்சிட்டாளா? ஆமாண்ண, வாசல் இருக்க போர்டு கூட பூசா மாறிடுச்சு. இன்னும் 6 மாசத்துல எடுத்த அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல? ஆமாண்ண. சரி, நீ மல்டி கலர்ல பெருச பேனர் ஒண்ணு அந்த பள்ளிக்கூடத்து முன்னாடி, அந்த பள்ளிக்கூடத்தை கிராஸ் பண்ணும்போது நம்ம பள்ளிக்கூடம் தான் ஞாபகத்துக்கு வரணும். விளம்பரத்தை பார்த்த அந்த அம்மா அழங்க கௌரவத்துக்காக கடன் வாங்கி அவங்க கான்வென்ட்ல சேர்ப்பாங்க. அவளால் ஒன்றும் கிளிக்க முடியாது. சரிங்கண்ணே. Students, listen here. I am his sir. Was, were, shall be, will be. With the 12 forms. This is the form of speaking English. Sir? Madam? மூணு கேள்வி கேட்டுக்கலாமா சார்? கேளுங்க மேடம். Is this the easy formula to speak English? ஆமாங்க மேடம். கிராமர் மேடம். Why don't you talk in English? I can read மேடம். I can write மேடம். But speaking is small problem மேடம். 40 நாள் தினம் 1 மணி நேரம் செலவு பண்ணா சரளமா இங்கிலீஷ்ல பேசலாம்னு பிரைவேட்ல சொல்றாங்க. ஆனா இங்க 12 வருஷம் இங்கிலீஷ் படிச்சும் 99% பசங்களுக்கு இங்கிலீஷ் பேச வரல. பயம்தான் வருது. காரணம், பாடம் நடத்துற இங்கிலீஷ் டீச்சர்ஸ்ல பெரும்பாலானவர்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. உங்களுக்கு 30 நாள் டைம். நீங்க இங்கிலீஷ்ல பேசலன்னா நான் பேசுவேன். உங்க குவாலிட்டியை செக் பண்ண சொல்லி. அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. தெரியாதுன்னா ரூல்ஸ் புக்கை படிங்க. மூணு கேள்வி கேட்கலாமா சார்? கேளுங்க மேடம். மேத்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இதுக்கெல்லாம் தான் யூஸ் ஆகுது. வேறனா? மேத்ஸ் இல்லனா கம்ப்யூட்டர் இல்ல. மேத்ஸ் இல்லனா ராக்கெட் விட முடியாது. நேரம், காலம், மேப்ஸ் அத்தனையும் மேத்ஸ். மேத்ஸ் இல்லனா சயின்ஸ் இல்ல. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒன் மந்த் அப்டேட்டடா இல்லாத டீச்சர்ஸால அப்டேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கவே முடியாது. புத்தகத்துல இருக்கிற எக்ஸ்பெரிமெண்டே பண்ண தெரியல. நீங்கெல்லாம் எப்படி விஞ்ஞானிகளை உருவாக்குவீங்க? வரலாறு படிக்கிறது வரலாற்றை படைக்க மட்டும் இல்லை, வரலாற்று பிழைய மீண்டும் செய்யாம இருக்கணும்னு சொல்லித்தாங்க. Do have had. I have not slept well last night. படிங்கப்பா. என்ன எப்பவும் சாப்பிட்டு இருப்ப? சாப்பிடலையா? என்ன மலைச்சுக்கலாம் போயிட்டு இருக்க. அந்த அம்மா ஒருத்தர் விடாம அத்தனை பேரும் டார்ச்சர் பண்ணுது. அதுக்கு தான் பிடி மாஸ்டர் இருக்குன்றது. அந்த அம்மா கிரவுண்ட் பக்கமே வராது. அடுத்தது நீதான் படிக்கிற வாத்தியார் சொன்னா படிக்குமியாங்கடா. அந்த பக்கம் ஓடுங்கடா. எல்லா வரிசையும் தனித்தனியா நில்லுங்கடா. ப்ளீஸ். 1 2 1 2 மை சுண்டல். ஓ ஐயோ கொட்டுதே. 5 6 அடி சுண்டல். 7 8 குட் மார்னிங் மேடம். ஏதாவது வேணுமா? நான் டியூட்டியில் இருக்கேன். யூஷுவலா டியூட்டி டைம்ல நான் யார்கிட்டயும் பேசுறது இல்ல. ஓஹோ, டியூட்டி ஃபர்ஸ்ட். 1 2 3 4 மூணு கேள்வி கேட்கலாமா? அந்த மண்டைய சாபம் பழிக்குது. வாரத்துக்கு 2 பீரியட், வருஷத்துக்கு குறைஞ்சது 60 கிளாஸ். இதையே தான் சொல்லி கொடுப்பீங்களா?
இண்டிவிஜுவல் கேம்ஸ் டீம் ஸ்போர்ட்ஸ்ல சார் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா எக்ஸாமின் பண்ணாரா? அப்ப ஸ்கூலுக்கு பிஇடி மாஸ்டர் எதுக்கு? ஏதோ கடமைக்குன்னு போட்டி வைப்பீங்க. காட்டுல ஓடுற பையன் கிட்ட மிருகமே தோத்து போகும். அவங்க கிட்ட நீங்க ரன்னரை கண்டுபிடிக்கலாம். விவசாய புள்ள கிட்ட இருக்கிற ஸ்டாமினா யார்கிட்ட இருக்கு? குத்து சண்டை பழு தூக்குறதுன்னு இன்னும் எத்தனையோ. அவங்களுக்கு என்ன வரும்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே டீச்சர். ஊர் நாட்டு பசங்க கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சாதான் உலக அளவுல நம்ம ஜெயிக்க முடியும். ஆமா டீச்சர், உண்மைதான். உங்களை செய்ய சொன்னேன். அப்புறம் இன்னொரு கேள்வி, ஒலிம்பிக்ல மொத்தம் எத்தனை கேம்ஸ்? மேடம் ஒரு மாசத்துல எல்லாம் எல்லாம் கத்துக்கிறேன் மேடம். எப்படியாச்சும் இவ்வளவு பிடி உஷா ஆக்கி காட்டுறேன். இவனை ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறேன், ஆனா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேங்க மேடம். மெமோ மட்டும் கொடுத்துடாதீங்க, ஏன்னா லோன் எல்லாம் போய். அது என் கையில இல்ல, உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸா? அப்படின்னா எனக்கு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏதாவது பிரச்சனை கிளப்பி விடுங்க. நல்ல நேரத்துலயே சிரிக்க மாட்டான், எப்படி சிரிச்சுட்டு போற? உங்களை பெரிய பண்ணிருக்கலாம். படிக்கிற பசங்கள்ல யாரையோ நீங்க ஜாதி பேரை சொல்லி திட்டினதுக்காகவோ, படிக்கிற பொண்ணுங்க கிட்டயோ இல்ல டீச்சர்ஸ் கிட்டயோ நீங்க தப்பா நடந்ததுக்காகவோ இல்ல அதுக்காக அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காகவோ நடவடிக்கை எடுத்திருக்கலாம். காரணம் சொல்ல நாரடி, ஆனா உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க. உங்களால அவங்க அசிங்கப்பட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எதிராக நீங்க வேலை செய்றீங்கன்னு நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு நீங்க நினைச்சா அது உங்க தப்பு.